ஓடக்கு இங்கே கொண்டு வந்து மூணு ஐட்டம் தான். வந்தது இந்த புகை சேர்ந்தெரிய அடுப்பு, அப்புறம் இன்னொன்று அதோட அட்வான்டேஜஸ் மாடல் ஒன்று, இன்னொன்று எல்பிஜி சேவர், எல்பிஜி சேவர் 13% ஈச் அண்ட் எவ்ரி குக்கிங் 13% எல்பிஜி சேவ் பண்ணலாம். அப்புறம் இது ட்ரை யூஸ்டு நாப்கின் ட்ரை டைஜஸ்டர், இதை இங்கே கொண்டு வந்திருக்கு. இது புகையும் சேர்ந்தெரியற அடுப்பு, சாதாரணமான அடுப்பில் விறகு மட்டு எரியும், இருக்கிற புகை வெளியே போகும். இது வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் பயோமாஸ் ஸ்டவ்னு சொல்லுவோம். எந்த தரமான விறகு இதில் யூஸ் பண்ணலாம், சாதாரண இந்த மாதிரி விறகு, தேங்காய் தொட்டி, கொக்கன் ஷெல்லு, அப்புறம் ஹஸ்க்கு, அந்த மாதிரி எந்த விறகு இலை வரைய யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனால் இருக்கிற புகை இதுக்குள்ளே எரியுது, வெளியே புகை வராது, அதுதான் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஸ்டவ். சாதாரணமான அடுப்பை விட 2 times பெட்டர். இது சாதாரண ஒரு அடுப்பில் இப்போ ஜஸ்ட் 3 kg விறகுன்னா, இதில் வந்து 1.5 kg விறகு, அவ்வளோ தான் தேவைப்படுது. இதோட எஃபிஷியன்சி வந்து கால்குலேட் பண்ணிட்டோம், 37%. சாதாரணமான அடுப்பில் அது வந்து 10-12% இருக்கும். இனி அதர் அட்வான்ஸ் ஸ்டவ்லலாம் 15-18% மேக்ஸிமம் 20% வரை இருக்கும். ஆனால் இதில் வந்து 37.67%. இதுக்கு நேஷ்னல் அவார்டு 2012 நேஷ்னல் அவார்டு, நேஷ்னல் இன்னோவேஷன் அவார்டு கிடச்சிருக்கு. இது எப்படி எரியுதுன்னா, விறகு எரியும்போது புகை ரிலீஸ் ஆகுது. புகை மீன்ஸ் கார்பன் கண்டன்ஸ், இதில் இருக்கிற இந்த ரிலீஸ் ஆகிற கார்பன் கண்டன்ஸ், எஸ்கேப் ஆகிற கார்பன் கண்டன்ஸ். அது இங்கே இந்த மேல் இந்த ஏரியாவில் வரும்போது அந்த கார்பன் கண்டன்ஸுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. ஆக்சிஜன் எப்படி கிடைக்குதுன்னா, காமன் ஏர் இந்த வழியே பின்னாடி பாட்டிலில் காமன் ஏர் உள்ள ஏர் சுற்றி அந்த காமன் ஏர் ஹீட் ஆகுது. இந்த ப்ரீ ஹீட்டட் காமன் ஏர் இப்படி இங்கே பாருங்கள், இங்கே ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ் த்ரோ அந்த ப்ரீ ஹீட்டட் காமன் ஏர் வரும்போது அதில் இருக்கிற ஆக்சிஜனோட ஹெல்ப்னால இந்த கார்பன் கண்டன்ஸு மறுபடியும் எரியுது. கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் வெளியே போகுது, மீதி கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி எல்லாம் அசாடஸ் கேசஸ் எல்லாம் இதுக்குள்ளே எரியுது. இது விறகு லாபம் மட்டும் இல்லை, இது வெளியே போகிற க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அதோட இது எமிஷன் அது ரெடியூஸ் பண்ணுது. இந்த அடுப்பு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, உமன் ஃப்ரெண்ட்லி, சைல்டு ஃப்ரெண்ட்லி, மேன் ஃப்ரெண்ட்லி, பிகாஸ் பணம் பணம் சேவ் ஆகுதல்ல. எஸ், டோட்டலி சொசைட்டி கம்ஃபர்டபுளான யூஸ்ஃபுல்லான யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அடுப்பு. இது வந்து 1 kg வர சார்கோலி யூஸ் பண்ணலாம். சாதாரண விறகு 1 kg விறகு ஒரு நேரம் ஒரு மணி நேரம் பத்து மினிட்டு எரியும். அதுக்குள்ளே மீல்ஸ் ஆகுது. 1 kg விறகுன்னா இப்போ வந்து 4-5 rupees அப்படி நினைக்கிறேன், 5-6 மேக்ஸிமம் 5 rupees நினைக்கிறேன். வெரி யூஸ்ஃபுல்லான அடுப்பு. வேறு மாடல்ஸ் அந்த இது இவருங்க, இது வந்து எல்பிஜி சேவர். எல்பிஜி இந்த அடுப்புக்கும் வைக்கலாம், எல்பிஜி ஸ்டவ் இருக்கலாம், எல்பிஜி ஸ்டவ்க்கும் வைக்கலாம். இது வச்சா ஈச் அண்ட் எவரி குக்கிங், ஒவ்வொரு குக்கிங்களுமே 13% யூஸ் ஆகணும். சாதாரணமாக யூஸ் ஆகணும் எல்பிஜியோட 13% இதில் சேவ் ஆகுது. 30 அந்த மாதிரி அந்த கணக்கு வச்சு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு சாதாரணமாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு வருஷம் ஒரு சிலிண்டர் 15 kg எல்பிஜி சேவ் பண்ணலாம். 15 kg எல்பிஜினா இன்னத்தை ப்ரெசன்ட் ரேட்டு வச்சு பார்த்தா 1000 rupees ஒரு வருஷம் சேவ் பண்ணலாம். அந்த பணம் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லை, எனர்ஜி சேவ் ஆகுது, கேஸ் சேவ் ஆகுது, எல்பிஜி சேவ் ஆகுது. 13% எல்பிஜி சேவ் ஆகுது. தமிழ்நாடு டோட்டலாக எவ்வளோ சிலிண்டர் யூஸ் ஆகுது ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு, அதோட 13% எல்பிஜி சேவ் ஆகுது. இந்தியா பூரமாக பார்த்தா இப்போ ப்ரெசன்ட் இது வந்து சிராமிக் டிவைஸ் சார், சிராமிக் டிவைஸ். ஹீட் வெளியே போகாது, ஒன் திங். நெக்ஸ்ட் ஏர், இந்த ஏரேஷன் உள்ள ஏரை ஏறுதல்ல, எரியும் போது நல்ல ஏரியும் உள்ள ஏர் ஏறணும். அந்த சேம் ஏர், அந்த சேம் குவான்டிட்டி ஏர் வெளியே போகலை. ரெசிடென்ட் அங்கே நிற்கிறதுக்கு, அந்த ஹீட் அங்கே நிற்கிறதுக்கு 2-3 seconds ஜாஸ்தி கிடைக்கிது. அந்த 2-3 seconds ஜாஸ்தி கிடைக்கும்போது அந்த ஹீட்டு கிடைக்கிது. ஹீட்டு இப்போ இங்கே ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகலை. இது அவுட்டரில் வந்து மெட்டல் இல்லைன்னா உடஞ்சி போயிடும். 13% எல்பிஜி சேவ் ஆகுது. அப்போது ஒரு வருஷம் எவ்வளோ டன் எல்பிஜி யூஸ் ஆகுது தமிழ்நாட்டில் இந்தியாவில், அதோட 13% சேவ் ஆகுது. அதோட அந்த 13% எல்பிஜி எரியலைனா அந்த அளவுக்கு க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அது எமிட் ஆகுது கண்ட்ரோல் ஆகுது. இதில் யூஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தா சார் ஒரு வருஷம்
பெர் இயர் 1000 ரூபா ஒரு வீட்டு மோக்கு சேவ் பண்ணலாம். ஒரு சிலிண்டர் பெர் இயர் ஒன் சிலிண்டர் 1000 ரூபா சேவ் பண்ணலாம். ஆனால் இதோட காஸ்ட் வந்து ஒன்லி 30 ருபீஸ் 30. ஓ மை காட், ஒன்லி 30 ருபீஸ் 30. எஃபெக்டிவ் 30 ருபீஸ் செலவு பண்ணால் 1000 ரூபா ஒரு வருஷம் சேவ் பண்ணலாம். கேஸ் சேவ் பண்ணலாம், மொத்தமாக ஒரு நாட்டுக்காக கேஸ் சேவ் பண்ணலாம். என்ஐஎஃப்டி அனுப்பலை, இது என்னோட புது இன்னோவேஷன். இப்போ இது அனுப்பணும், இது சார் இருக்கல அப்புறம் தேர்ட்டீன். என் பேர் ஜெயபிரகாஷ், கேரளாவில் கலிக்கல் டிஸ்ட்ரிக்ட், அவங்க குயிலாண்டி தாலுக்கு. நம்பர் வந்து 9847547486.